ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி டயட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பீனட் பட்டர் யூஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு ஒன் பிரெட் வித் பீனட் பட்டர் அண்ட் பனானா, ரெண்டாவது வந்து பிரெட் ஆம்லெட் வித் பீனட் பட்டர். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். பீனட் பட்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அந்த லிங்க்கையும் டச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் வித் பீனட் பட்டர் அண்ட் பனானா. இதுக்கு வந்து இந்த மூணு பொருள் தான் தேவை. ஒரு பனானாவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன், கோதுமை மாவில் செஞ்ச பிரெட் எடுத்திருக்கேன். இது மூணை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வீட் பிரெட் வந்து ரெண்டு ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிரெட்டில் வந்து பீனட் பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பனானா ஸ்லைசஸ், அதை வந்து ஒவ்வொன்றா இது மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் பனானாஸில் நிறைய கலோரிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பீனட் பட்டரும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லோஃப் ஆஃப் பிரெட் எடுத்து பீனட் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பீனட் பட்டர் வீட் ப்ளஸ் பனானா வந்து ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன் வந்து இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு டயட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நேரம் தாங்கும், ரெண்டு பிரெட்டுக்கு மேலே அதை சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருந்த பனானாஸ்லாம் வெளியில் வராத அளவுக்கு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு டவா அல்லது பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க வேண்டாம். ஸோ எப்பயுமே மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ டவா நல்லா காஞ்சிருச்சு, நான் கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பனானா வித் பீனட் பட்டர், அந்த பிரெட் ஸ்லைசஸை வந்து மேலே இது மேலே வச்சுக்கலாம். பட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன் பட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்பயுமே பிரெட் வித் பட்டரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதுக்காக தான். ஸோ லைட்டை அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை பெரட்டி போட்டுடலாம் பாருங்கள். ஸோ அடுத்த டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அகெயின் வந்து நம்ம பெரட்டி போட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும், இதுதான் பர்ஃபெக்டான டோஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ அந்த சைடும் அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், வித்தின் 10 மினிட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான பிரெட் வித் பீனட் பட்டர் அண்ட் பனானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே அடுத்த ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து செகண்டாக பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் வித் பீனட் பட்டர். இதுக்கு வந்து இந்த மூணு பொருள் தான் தேவை. ரெண்டு எக் எடுத்திருக்கேன், அதே மாதிரி வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரெட் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த மூணு தான், இதை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எடுத்திருக்க எக்கை வந்து ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கணும். நான் இந்த பவுல்லையே ரெண்டு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள் ரெண்டு எக்கையுமே உடச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 pinch ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக போட வேணாம், ஜஸ்ட்டு 1 pinch மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருந்த வீட் பிரெட்டில் ஒரு ஸ்லைஸை எடுத்துக்கிறோம், அதில் வந்து பீனட் பட்டரை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லோஃப் ஆஃப் பிரெட் எடுத்து அது மேலே ஜஸ்ட் இப்படி கவர் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டிக் ஆகிக்கிறோம். இப்போ வந்து இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இதோட டயக்னல்ஸில் வந்து கட் பண்ணும்போது அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், நம்ம உள்ளே அப்ளை பண்ண அந்த பீனட் பட்டர் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கில் வந்து டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இதில் டிப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக் அல்லது ஸ்பூன் வச்சு மெதுவாக வந்து பிரட்டி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து டிப் பண்ணி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டவாவில் லைட்டாக வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்கில் டிப் பண்ண இந்த ப்ரெட்டை வந்து மேலே வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்லைஸ் இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிப் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், இதையும் வந்து டவாலை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் லைட்டாக வந்து பட்டரை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி சுற்றி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ லைட்டாக பிரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ வெந்துருச்சு, இது ரெண்டையும் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரெட் ஆம்லேட் வித் பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ரெசிபியுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, பிரெட் வித் பீனட் பட்டர் அண்ட் பனானா, அந்த ப்ரெட்டை வந்து நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள் எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் அதோட ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நல்லா அந்த பனானாஸ்லாம் மெல்ட் ஆகி ப்ரெட்டோட ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது, 2 பிரெட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் இதை டயட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரெட் ஆம்லெட் வித் பீனட் பட்டர், இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ், அது மட்டும் இல்லை ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. பீனட் பட்டர் எங்கே போய் வாங்குறது, அதெல்லாம் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிறது சிரமம் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக லாஸ்ட் வீடியோவாக போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிரிட்டேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.